Hi friends, welcome back to Sri's Tamil Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பனீர் டிக்கா செய்யறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாம பனீர் டிக்கா செய்யறதுக்கு தேவையான மெயினான மூணு இன்கிரிடியன்ட்ஸ் இதுதான். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணோம். அது நம்ம பார்க்கலாம். நாம இப்போ இதுக்கு கடலை மாவு எடுக்கிறோம். 5 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறோம். இது 4ல இருந்து 5 ஸ்டிக்ஸ் சேர்றதுக்கு தேவையான அளவு 5 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. அடுத்து இதுல நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்மளோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரக தூள். அடுத்து 1/4 டீஸ்பூன் chatmasala பவுடர். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் melaga thool. அடுத்து இப்போ நம்ம இதல தயிர் ஆட் பண்ண போறோம். தயிர்ல எக்ஸஸா கொஞ்சம் வாட்டர் இருக்கும். அத வந்து நம்ம வடிகட்டில வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏனா ரொம்ப திக்கான தயிர் போடணும். இந்த மாதிரி நம்ம வடிச்சிட்டு அந்த தயிரை இப்போ நம்ம அந்த கடலை மாவுல ஆட் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போறேன். 4 டேபிள்ஸ்பூன் இதுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா க்ளம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது க்ளம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மறுபடியும் நம்ம இதல இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதல கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உப்பு பார்த்துட்டு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா கலந்துட்டு பக்கத்துல எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம பெட்டல்ஸா எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு சைடுல இருக்குறதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் மேலே கட் பண்ணிட்டு உள்ள க்ளீன் பண்ணிடுங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. மறுபடியும் அடியிலயும் அதே மாதிரி கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இத அப்படியே ஃப்ளாட்டா வச்சிட்டு ஆனியன் எப்படி நம்ம ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணோமோ அதே மாதிரி கேப்சிகமையும் ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே சைஸ்ல இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம பன்னீரை கியூபா கட் பண்ணிக்கலாம். இது 2 ஆனியன் இந்த மாதிரி பெட்டல்ஸா எடுத்தது, ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணது, இது 100 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மசாலால போடுறோம். இப்போ இது எல்லாமே நம்ம இந்த பேட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 to 4 ஸ்டிக்ஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா பேட்டர்ல மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் இந்த ஸ்டிக்ல ஒண்ணா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேப்சிகம் வைக்கிறோம். அப்புறமா ஒரு ஆனியன். பன்னீர். நம்ம ஃபுல்லாக ஸ்டிக்ஸில் குத்தியாச்சு. இப்போ இதை நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கிளறி வச்சிரலாம். ஃப்ளேம் ஹைல வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே பண்ணிட்டே இருங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹையாக இருக்க வேண்டாம். ஒரு ஒரு பக்கமும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டே இருங்க. நம்ம அப்படி திருப்பிட்டே இருக்கணும். ஃப்ளேம் ஹையில் வைக்காதீங்க, அப்போ தான் வந்து கையில் சூடுபடாது. ஃப்ளேம் எப்பவும் கம்மியிலே இருக்கணும், ஹையில் வைக்காதீங்க. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் டிக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மின்ட் சட்னி மேனேஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மின்ட் சட்னியோட ரெசிபி நம்ம ரெயின்போ சாண்ட்விச் செஞ்சதில் இருக்கும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மினியேச்சர் குக்கிங் பன்னீர் டிக்கா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சேம் மெத்தட் தான் இது என் பொண்ணு செஞ்சது. இப்போ நம்ம பன்னீர் டிக்காவை எங்கள் வீட்டு குட்டி டேஸ்ட் பண்ணுறாங்க, அதை பார்க்கலாம். எப்படி இருக்கு? Thanks for watching this channel. Support பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க.